தமிழ் திரையுலகில் இப்போலாம் மோஸ்ட்லி இரண்டு பாகங்களாகவே நிறைய படங்கள் வெளில வருதுங்க. அதாவது இப்போ இந்தியன் டூலாக நீங்கள் இரண்டு பாகங்கள்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது 1996 ஆரம்பித்து இப்போ அது சீக்வன்ஸாக ஒரு பாகம்னு வச்சு அது அதுலேயும் இரண்டு பாகம் வச்சு பார்ட் 3 வரப்போகுது. பொன்னியின் செல்வன் அதேமாரி தான் இரண்டு பாகங்களாக வந்தது. அதே மாதிரி தான் கங்குவா திரைப்படமும் இரண்டு பாகங்களாக வெளிவரப்போகுது அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்குங்க. முதல் பாகம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதனுடைய இரண்டாவது பாகம் பார்த்தீங்கன்னா 2026 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. கங்குவா திரைப்படம் முதல் பாகம் வந்து வெற்றி அடைந்தவுடன் இரண்டாவது பாகம்ங்கிறது மாதிரி இவங்க இரண்டு பாகங்களாகவே வெளியிட திட்டமிட்டுறாங்க. இதே மாதிரி கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. சலார் படம் வந்து இரண்டு பாகங்களாக வரும்னு சொன்னாங்க, பட் அது இரண்டாவது பாகம் என்னாச்சுன்னு தெரியல. புஷ்பா 1 2 இரண்டு பாகங்களாக வெளிவந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த கோணத்தில் இப்போ கங்குவாவும் இணைஞ்சிருக்குங்க. கங்குவா திரைப்படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திரைப்படங்கிறாங்க. ஏன்னா இவருடைய திரைப்பாழ்க்கையில் வந்து அந்த தியேட்டரிக்கல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அப்படிங்கிறது சமீபத்தில் எதுவுமே இல்லை. அந்த குறையை கங்குவா நீக்குமா பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்.